உதயநிதி பிறந்தநாளுக்கு விழுப்புரத்தில் கொடிக்கம்பம் அமைக்க திமுகவுக்கு அனுமதி அளித்த காவல்துறையினர் அதிமுக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி மறுத்ததால் அதிமுகவினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உதயநிதி பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் நான்குமுனை சந்திப்பில் கல்வெட்டுடன் 45 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டது. இதில் அமைச்சர் பொன்முடியும் பங்கேற்று கல்வெட்டை திறந்து கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி வைத்தார். இந்நிலையில் அதிமுகவின் 51ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழாவையொட்டி விழுப்புரம் நான்குமுனை சந்திப்பில் அதிமுக சார்பில் கொடிக்கம்பம் அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி இல்லை என கூறி தடுத்து நிறுத்தினர். திமுகவினருக்கு ஒரு நியாயம், அதிமுகவுக்கு ஒரு நியாயமா என காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரனிடம் மனு அளித்த போது அனுமதி இல்லாமல் திமுகவினர் அமைத்த கொடிக்கம்பம் உடனடியாக அகற்றப்படும் என உறுதியளித்தார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியின் சார்பிலே அதே சிக்னல் அருகிலே அங்கே HD லைன்லாம் இருக்குது, எல்லாம் டிராஃபிக் மிகுந்த இடத்துல ஒரு பெரிய கொடிக்கம்பத்தை, ஒரு 30 அடி அளவில் பெரிய கொடிக்கம்பத்தையும் கல்வெட்டு வந்து ஒரு 70-80 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு பெரிய கல்வெட்டை வைத்து கொடிக்கம்பம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னே கொடிக்கம்பம் அமைத்திருக்கின்றார்கள். நாங்கள் எங்கள் கழகத்தின் சார்பிலே பொன் விழாவுக்கான கொடிக்கம்பம் அமைப்பதற்கு அவர்களுக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தோம் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் வாய் திறக்க மறுக்கிறார்கள். காவல்துறையை கேட்டால் அனுமதி வாங்கி கொண்டு தான் அவர்கள் கொடியேற்றுகிறார்கள் என்கிறார்கள். நாங்கள் போய் கொடிக்கம்பம் அமைக்கும்போது காவல்துறை வந்து நீங்கள் அனுமதியை பெற்று வந்து கொடியேற்றுங்கள் என்கிறார்கள். அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் என்று கூறும்போது, இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதி பெற்று தான் கொடிக்கம்பத்தை அமைத்திருக்கிறது என்று அவர்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு இங்கு நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த மாவட்ட வருவாய் அலுவலரிடமும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலரிடமும் கோட்ட பொறியாளர்களிடமும் காவல்துறையிடமும் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் மனு கொடுக்கும்போது இப்போ மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள், அனுமதியெல்லாம் என்னால் வழங்க முடியாது, நீங்கள் சொன்னால் நாங்கள் அனுமதியின்றி அங்கே அமைக்கப்பட்ட அந்த கொடிக்கம்பத்தை கூடிய விரைவிலே நாங்கள் அகற்றி விடுகிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள்.